இந்த யாத்திரையானது ஒரு துவக்கம். தமிழகத்திலே ஏதோ ஆரிய மாயை வருதான், அது திராவிடத்தை அழிக்காதான். ஆரிய மாயே வர வேண்டாம், நீங்களே உங்களை அழித்துக் கொள்வீர்கள். ஊழலால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியேற்றப்படும். அந்த அளவிற்கு தமிழகம் முழுவதும் மக்களுடைய எழுச்சியான ஆதரவை பற்றி இந்த யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் இருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் 14 பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 9 ஆண்டுகளிலே பாரதத்தை உலக நாடுகளின் வரிசையிலே 7வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். 30க்குள்ள இது 3வது இடம். 2047 வரை உள்ள காலத்தை அம்ருத் கால் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த காலத்திலே உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளாதார அமைப்புகளும் ஒப்புக்கொள்கின்றன, பாரத நாடு உலகிலேயே நம்பர் 1 நிலைக்கு வந்து சேரும். ஆகவே இந்த நாட்டினுடைய பெருமைகளை உலகமே அறிந்திருக்கிறது. ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் பேசுறார், மோடி இஸ் அவர் பாஸ். ஆக அவர் ஒன்னு கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்து பேச சொன்னவர் இல்லை, ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர். அந்த அளவிற்கு உலக அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவராக மோடிஜி இருக்கும் பொழுது அவரை 3வது முறை நான் வரவிட மாட்டேன்னு ஏதோ சிறுநரிகள் கூட்டம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. பாவம், பீகாருக்கு போன 12 இருந்தாங்க அன்னைக்கு. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாருக்கு ஸ்டாலின் அவர்கள் 380 கோடி கொடுத்து நான் ஜெயிக்க வழிகாட்டுன்னு சொன்னவர், அவர் சொல்றார், ஆங்கிலமும் தெரியாமல் ஹிந்தியும் தெரியாமல் 11 பேசியத பிராக்கு பார்த்து கொண்டு ஓரமா உட்கார்ந்திருந்த ஒரு நபர் அப்படின்னு. ஆகவே அந்த மாதிரியாக இருப்பவர்கள் இந்த யாத்திரை துவக்கத்துல நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரே ஒரு கேள்வி, ஆனால் பல விஷயங்கள் ஸ்டாலினுக்கு வச்சிருக்க, நாங்க டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ, மத்திய அரசாங்கத்தின் நிதி பங்கீடுல முதல்ல இங்க 10 யூபிஏ ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம், 32% தான் இருந்தது டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ, ஆனால் அதை 42 ஆக்கினதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடிஜி தலைமையிலான அரசாங்கம். இதை விட பொருளாதார பரவலாக்கிறதுக்கு வி வாண்ட் மோர் பவர்னு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு வேற என்ன வேணும்? அதே மாதிரியா மானியம் இல்லாத மத்திய அரசாங்கத்தின் நிதி மானியங்கள் பல்வேறு திட்டங்களுக்கு கொடுத்தது, நாங்க இந்த 9 இவ்வளவு கொடுத்திருக்கோம், நீங்க ஆட்சியில் இருந்த 10 எவ்வளவு கொடுத்தீங்கன்னு பதில் சொல்ல சொல்லி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கேட்டார். ஆனால் முதல்வர் பதில் சொல்லியிருக்காரா, இந்த யாத்திரை பாவ யாத்திரைங்கிறாரு. என்னால நிறைய பேச முடியும், உங்களுடைய திராவிட இயக்கங்களின் புழுகும் மூட்டையின் பிறப்பே பாவத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இந்த யாத்திரையை பற்றி பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அதற்கடுத்து நம்முடைய யாத்திரா நாயகன் அவர்கள் பேசுவார்கள். மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் தான் இப்பொழுது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ரேஷன் கடையில கொடுக்கிற அரிசிக்கு கிலோக்கு 33 மத்திய சர்க்கார் கொடுத்து மாநில சர்க்காருக்கு 2 கொடுத்தது. அதையும் கொரோனா காலகட்டத்தில் 100% மானியத்தில் மத்திய அரசாங்கம் கொடுத்தது. அப்ப மத்திய அரசாங்கம் கொடுக்கறதுல உங்க படம் போட்டுக்கிறீங்க, உங்க அப்பா படம் போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் பாவ செயல் இல்லையா? 1,00,000 கால்நடைக்கு 1 ஆம்புலன்ஸ் வீதம், 250 ஆம்புலன்ஸ்கள், 100% மத்திய அரசாங்க நிதியில் வந்து இப்போ பூனமலையில் ஒரு யார்டில் நிற்குது 250 ஆம்புலன்ஸ். ஏன் அதில் மோடி படம் இருக்கு, இது 100% மத்திய அரசினுடைய திட்டம்னு இருக்கும். அதனால 7 மாசமா அந்த திட்டத்தை துவங்காமல் வைத்திருக்கின்ற
பாவா அரசு நம் யாத்திரை பற்றி பேசக்கூடாது. மக்கள் இதற்கு ஆதரவு இன்னைக்கு காரைக்குடி பார்த்தீங்கன்னா கோவிலூர்லேருந்து இறங்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது காரைக்குடியிலேருந்து மணி நேரம் ஆகுது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. அந்த அளவிற்கு மிக எழுச்சியானது ஒரு வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், உங்களுள் ஒருவன் உங்கள் வீட்டில் ஒரு சகோதரன் என்கிற முறையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.